உக்ரைன் பைடனுக்கு அடி கொடுத்தது பத்தாது அப்படின்னு ரஷ்யா ரஷ்யா முடிவு என்னமோ மையப்படுத்தியும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் பைடனோட எலெக்ஷன் கேம்பெயின் பட்டு மோசமா போகும்போது இதை பைடனும் எதிர்பார்க்கல அமெரிக்காவும் எதிர்பார்க்கல கூட்டணி நாடுகளும் எதிர்பார்க்கல காரணம் என்ன அப்படின்னா காசா நிலப்பரப்பை பொறுத்தவரை விசித்திரமான பல சட்ட திட்டங்கள் இருக்கு உள்ள உள்ள வெளில போக கூடாது வெளில உள்ள உள்ள வரக்கூடாது வெளியில உள்ளவே எங்கேயும் நிம்மதியா இருக்க கூடாது இந்த மாதிரி பல வடிவங்கள் பேசப்படும் அப்படி ஒரு முக்கியமான விஷயமா ஒரு இருநூறு குடும்பங்களை கூட்டிட்டு போய் ரஷ்யா செச்சன்யா பகுதிகளில் தங்க வச்சிச்சு இப்ப அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு கட்டமைப்பை குடியிருப்பை உருவாக்கி அதையும் பெரிய அளவுல கிராண்டா ஓபன் பண்ணி விட்டாங்க செச்சன்யா பகுதிகளில் பெரும்பாலும் இல்ல நூறு சதவீதமும் சொன்னா இஸ்லாமியர்கள் தான் அங்க இருப்பார்கள் அந்த பகுதிக்கு இந்த மக்கள் காசா பகுதி மக்களையும் கொண்டு போய் சேர்க்கறது மூலிமா ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் வரும் திருப்பி அங்க உட்காந்து இந்த காசா பகுதியை ஸ்ட்ராங்கா பார்க்க ஆரம்பிப்பார்கள் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னா காசா போர்ல இறங்க தயார் அதிபர் புட்டின் உத்தரவிட்டால் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ரம்ஜான் கேடரோ அப்பவே பேசிக்கிட்டு இருந்தார் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் டக்குனே இப்படி ஒரு யூனிட்ட கூட்டிட்டு போய் களத்துல இறக்கி விட்டார்கள் இன்னைக்கு பெரிய அளவுல அந்த குடியிருப்பு அது மட்டும் கிடையாது அவர்களுக்கு நிரந்தரமான குடியிருப்பு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டாங்க இதை பார்த்துட்டு அங்க போய் செட்டில் ஆகிற மக்கள் செட்டில் ஆகலாம் அதுக்கப்புறம் பெரிய அளவுல திருப்பி காசா பகுதிக்கு ரிட்டர்ன் ஆகுறக்கு ரஷ்யாவோட பூரணமான ஆதரவு இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலான நபர்கள் அங்க இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது மத்தியங்களுக்குல இருந்து வளைகுடா நாடுகள் இந்த பகுதியை போக்கஸ் பண்ணதை காட்டிலும் கூடுதலாக ரஷ்யாவால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ரஷ்யாவால் பேச முடியும் ட்ரிகர் பண்ண முடியும் என்ன வேணாலும் செஞ்சு தொலைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விம்பம் இமீடியட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு இது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி பேக் பெயர் ஆனால் இதுக்கு மொத்தத்துக்கு காரணம் என்ன பைடன் உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பித்தது தான் ஆரம்பித்தது மட்டும் கிடையாது இஸ்ரேல் ஆயுத உதவி குடு டெக்னாலஜி உதவி குடு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணதும் இஸ்ரேல் கொடுக்கலை அப்படின்னாலும் கொடுத்துருச்சு அப்படின்னு ஜலன்ஸ்கி சத்தியம் பண்ணதும் இது எல்லாம் ஒரு சேர கண்ணு முன்னாடி வந்து போகும்ல அதனால இஸ்ரேலில் லாபி செய்யற குழுக்களும் பெரிய அளவு பைடனை கரிசு கொட்ட ஆரம்பிக்கிறாங்க பைடனை பெரிய அளவு தான் முடியும் வேற எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அவர் அமெரிக்க அதிபர் இல்ல ஆனா எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரி லாபி செய்யற குழுக்கள் எல்லாம் இறங்கி வேலை செய்யும்போது தடுமாறி தான் ஆகணும் அந்த தடுமாற்றம் மனசுல இருந்துச்சோ என்னமோ வெளிப்படையா நேரடி விவாதத்துல பெரும் தடுமாற்றம் அந்த பெரும் தடுமாற்றம் எங்க போய் விட்டுருச்சு அப்படின்னா அங்க உள்ள ஏஜென்சிகள் பைடனுக்கு ஆதரவான ஏஜென்சிகள் கூட பைடனை மாத்துங்க இல்லாட்டி ட்ரம்ப் ரொம்ப சுலபமா வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு சில ரொம்பவும் ஆதரவான நபர்கள் பைடன் எல்லாம் செஞ்சிருக்காரு ஆனால் இப்போ அவர் உடம்பு ஒத்துழைக்கல இல்ல அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறது நம்ம கடமை இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் சரி பைடனை விளக்குறதுலேதான் தான் இருக்கிறார்கள் அப்படி விளக்குறக்கு ரொம்ப தீவிரமா அங்கே பேச்சுவார்த்தை முயற்சி எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே மனுஷன் தோத்து போயிடுவார்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு இந்த சூழ்நிலையில தான் ரஷ்யா இந்த குடியிருப்பையும் ஓப்பன் பண்ணி பெரிய அளவில் ஒரு படம் போட்டு காட்டிருச்சு இதுக்கு நடுவுல இஸ்ரேல என்னைக்குமே அமெரிக்கா அடக்கிற மாதிரி நடிக்குமே ஒளியே அடக்காது அப்படி இருக்கும்போது இப்ப மட்டும் பெரிய அளவு தடைகள்லாம் போட்டார்கள் அந்த தடைகள்லாம் போட்டப்ப கூட ஆண்டனி பிளிங்கன் போய் எல்லா தடைகளையும் ரெண்டு நாள்ல நீக்கிடுவோம் முக்கியமான தடைகள்லாம் அஞ்சு நாள்ல நீக்கிடுவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தார் அவர் வந்து எல்லா வேலைகளும் நடக்குது அப்படின்னாலும் இது சம்பந்தமாவும் நியூஸ் ஏஜென்சிகள் ஒரு முக்கியமான விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த தடைகள் காலத்திலேயே நல்ல ஜோரா தான் இங்க இருந்து ஆயுதங்கள் அங்க ஆச்சு டெலிவரி நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை மிகப்பெரிய அளவுல யூனிட்டுகள் அமெரிக்கால இருந்து தடை தான் இஸ்ரேலுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பட்டியல் சொல்லப்போனால் அங்க தாக்குதல் தடைகள் அப்படிலாம் மீறி நிற்கலை அப்படிங்கறக்கு ஒரே காரணம் என்னன்னா தடைகள் பேப்பர்ல தான் இருந்திருக்கு ஆனா ரோட்ல தடைகளே கிடையாது இஷ்டத்துக்கு எப்பவும் போலவே ஆயுதங்கள் அமெரிக்கால இருந்து இஸ்ரேலுக்குள்ள பம்ப் ஆகிக்கிட்டே இருந்திருக்குங்கிறதையும் போட்டு உடச்சிட்டாரு இப்ப எந்த சம்பந்தமான தான் எடுக்கிறது காதா இஸ்ரேல் யுத்தத்துல அமெரிக்காவே ரெண்டா பிரிஞ்சு தான் இருக்கு இப்ப எந்த ஓட்டு பைடனுக்கு பைடனுக்குள்ளதும் அவருக்கே தெரியாமல் போச்சு காஜாவுக்கு ஆதரவான ஓட்டு விழுகுமா இல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவான ஓட்டு விழுகுமா இல்ல ரஷ்யாவை போட்டு வம்புழுத்ததுக்கு ஓட்டு விழுகுமா இல்ல நம்ம அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்றோமே அதுக்கு ஓட்டு விழுகுமா அப்படின்னு ஒரு பெரும் குழப்பத்துல மனுஷன் சிக்கிக்கிட்டார் நாலு வருஷம் எதை பத்தியும் கவலைப்படாம இருந்தார் உன்னை உண்மைய சொல்ல போனோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் பத்தியும் கவலைப்படாம இருந்தார் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கவலைப்பட ஆரம்பிச்சார் எல்லா பக்கமும் ஆனார் எல்லா பக்கமும் பழிஞ்சு போனார் எல்லாருக்கும் மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிற மாதிரி கெட்ட பிள்ளையிலருந்து நல்ல பிள்ளையாக மாறினார் அப்படி மாறினாலும் உள்ளூரில் பருப்பு வேகலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை